ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்வினிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் சூப்பராகவும் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை வந்து வச்சுருக்கோம். அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் விலாக் தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை ஒரு 3 days வந்து பண்ணுவேன். ஃபஸ்ட் டே வந்து அம்மனை அழைக்கிறது, ரெண்டாவது நாள் வரலட்சுமி பூஜையோட மெயின் டே, மூணாவது நாள் வந்து கலசம் கலைக்கிறது புனர்பூஜைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 நாள் வரலட்சுமி பூஜைக்கு வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் முன்னாடி ஒரு 2 days முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்காவாக ஸ்டக்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி க்ளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாமே ஒரு இடம் விடாமல் எல்லாமே பக்காவாக நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். இந்த பூஜைன்ட்டுலாம் எந்த பூஜையாக இருந்தாலுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் ஒரு முழு மனசோட திருப்தியாக அந்த பூஜையினால் நல்லா பண்ண முடியும். இல்லாட்டி ஒரு மாதிரி எனக்கு எங்கே ஸ்டக் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு மனசு திருப்தியாகவே இருக்காது. ஸோ அதனால் இதுக்குன்னு நிறையா டைம்ஸ் பண்ணி நான் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவேன். நான் சுண்ணாம்பு மட்டும்தான் வீட்டில் அடிக்கல, மற்றபடி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் கபோர்ட்ஸ் எல்லாமே எடுத்து, பாத்திரம்லாம் எடுத்து ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி, ஸோ பெட்ரூமே கட்டெல்லாம் நகர்த்தி க்ளீன் பண்ணியாச்சு. சோஃபாவும் உள்ள வந்து கவர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டேன். ஸோ மித்துல் இருக்கிறதுனால மித்துல் தூங்குகிற ரூமை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நான் க்ளீன் பண்ணாமல் தூங்குவான் அப்படிங்கிறதுனால நான் இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 10 times வந்து உள்ளே வந்து என்டர் ஆகிட்டேன். அவனை தூக்கிட்டு வெளியே கொண்டே விட்டுறது, திருப்பி வந்து க்ளீன் பண்ணுறது, இப்படியே தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலி அவனை ஹை சேரில் உட்கார வச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணேன். இந்த ரூம் மட்டும் எப்பவுமே எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு டிலே ஆகும், ஏன்னா அவன் எப்பவுமே இங்கே தான் விளையாண்டுட்டு இருப்பான், தூங்குவான், எல்லாம் பண்ணிட்டுருப்பான். ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி பெட் கவர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு வந்து புதுசாக வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பூஜை பண்ணுறதுக்கு. நான் எப்போவுமே வந்து இப்படி தான். ஸோ நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்கவுங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே வந்து செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 years வந்து வரலட்சுமி பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம்னு சொல்லலாம். எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜையோட ஃபுல் செட் எல்லாமே வந்து இருக்குது. பட் நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து கொண்டு வந்தேன். அதை வச்சுட்டு நான் எப்படி டெக்கரேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேக்ட்ராப் பின்னாடி ஒட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கிஃப்ட் ட்ராப் பண்ணுவோம் இல்லையா, அந்த கவர் தான் அது. பின்னாடி பேக்ட்ராப் ஸ்க்ரீன்லாம் எதுவும் எங்கிட்ட இல்லை. அது ரொம்ப பக்கவாக மேட்ச் ஆகும்னு எனக்கு தோணுச்சு, பிகாஸ் அது வந்து க்ரீன் அண்ட் எல்லோவாக இருந்துச்சு. ஸோ அது ரோல் ஃபுல்லாமே இருந்தனால அது ஃபுல்லாக ஒட்டிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ், இது வந்து எங்களோட இந்தியாவில் இருக்கிற கிரகப்பிரவேசம், வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வாங்கினது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இது. கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பூஜைக்கும் பக்காவாக அதை செட் ஆகும். அதை வந்து பின்னாடி பேக்ட்ராப்பில் போட்டுட்டு டீ டேபிள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இன்றைக்கி சாமினா வைக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் கவர் போட்டு ஃபுல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன். மேபி பின்னாடி நம்ம என்ன பேக்ரவுண்ட் வச்சாலும் அந்த டேபிளுக்கு ஒரு ரெட் கலர் கவர் வச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் லஞ்சுக்கு முன்னாடியே. அது மார்னிங்லேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன், மத்தியானம் லஞ்சுக்கு. ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மனை அழைக்க போகிறோம். ஸோ அதுக்கான முன்னாடி ப்ரிப்ரேஷன் இதெல்லாமே. ஸோ நான் அது பூஜை பொருள்லாம் எடுத்து வச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா மித்தல் வந்து எந்திரிச்சிட்டான். மத்தியானம் அவனை சாப்பிட்டு தூங்க வச்சுட்டு இருந்தேன், ஒரு 3 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவனை வச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ பூஜை பொருள்லாம் சம்டைம்ஸ் கொஞ்சம் கூர்மையாக இருக்கும்ல, எங்கேயாவது குத்திடணும்னு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. அவனை தூக்கியே வச்சுருந்தேன், பட் அவன் உட்காரவே இல்லை. சரின்னு இறக்கி விட்டுட்டேன், அவனும் அப்படியே கொஞ்சம் விளையாண்டுட்டே இருந்தான். ஸோ பூஜை பொருளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சு விட்டாச்சு. ஸோ மித்துல வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஒன்று கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் பாட்டுக்கு அப்படியே விளையாண்டுட்டே இருப்பான். அவன் விளக்கில் தான் விளையாண்டுட்டுருக்கான். நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அது குத்திரும், கீழே வச்சிரு, குச்சி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி அவனை மேனேஜ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பாத்திரத்துலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனோட பொங்கல் பானை, இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அம்மனை வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறேன், கலசம் ரெடி பண்ண போகிறேன். இதோட மேலே ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, நார்மல் சொம்பை விட கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ அதனால் என்ன அப்படின்னா அதுக்கு செட் ஆகிற மாதிரி தேங்காய் நம்மளுக்கு வேணும் இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 4-5 தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டு எது செட் ஆகும்னு வச்சு பார்த்துட்டு அந்த தேங்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த நார்லாம் முறிச்சு எடுத்துட்டு ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு 2-3 hours முன்னாடியே வந்து மஞ்சள்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சு நம்ம அம்மனை வந்து கலசம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயுமே வந்து ரெடி ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஹரிபரி இல்லாமல் நம்ம பண்ணலாம். பிகாஸ் நம்ம நல்ல நேரத்தில் தான் அம்மானை வந்து நம்ம அழைப்போம் இல்லையா. ஸோ அந்த ஒரு மணி நேரத்தில் கலசத்தை அரேஞ்ச் பண்ணி அம்மனை அழைச்சி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பிகாஸ் நம்ம குழந்தையும் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால, ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். எப்போவுமே இப்படி தான். ஸோ வரலக்ஷ்மி ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஃபேஸ் தான் இந்த வருஷம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வரலக்ஷ்மி ஃபேஸில் வந்து ஆல்ரெடி நல்லாவே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கம்மல், நெத்திச்சூட்டி, அம்மனுக்கு தாலி கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்லேயே வந்து இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அழகாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கலர் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு அம்மனுக்கு கண்மையும் உதட்டுக்கு வந்து ரெட்டிஷும் வந்து கொடுக்க போகிறோம். அது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து காட்டும். நல்லா மேக்கப் பண்ணி நம்ம புடையெல்லாம் கட்டி பூவெல்லாம் வச்சதுக்கப்புறம் அது ரொம்ப அழகாக தனியாக தெரியும். அதனால தான் ஸோ இது வந்து வாட்டர் கலரிங் தான், தண்ணியை வச்சு தொடச்சோம் அப்படின்னாலே போயிடும். ஸோ பெர்மனன்ட் கலரை வச்சு வந்து வேறு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அது ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே க்ரீனிஷ் ஆகிடும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு இதே ஃபேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் கண் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தனியாக எடுத்து காமிக்குது. ஸோ அடுத்தது வந்து அம்மனுக்கு திருஷ்டி போட்டு வந்து வைக்கணும். ஸோ பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க அலங்காரம் பண்ணதுக்கப்புறம். ஸோ கண் பண்ணுறக்கூடாது இல்லையா, அதனால் திருஷ்டி போட்டு வந்து வச்சாச்சு. அடுத்தது வந்து உதட்டுக்கு வந்து சாயம் ரெட் கலர் வந்து கொடுக்கலாம். அது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக காமிக்கும் ஃபேஸுக்கு. ஸோ நீங்கள் வந்து வரலக்ஷ்மி பூஜை ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய கிடைக்குது. கிரீடம், கம்மல், நெத்திச்சூட்டி, நெக்லஸ் அந்த மாதிரி எல்லாமே. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும், அதை வச்சு ஒட்டி தான் நம்ம வந்து அது வைக்க முடியும். எங்கிட்ட அந்த பேஸ்ட் இல்லை. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப அழகாக டெக்ரேட் பண்ணிருக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய இயரிங்ஸ், நெக்லஸ் எல்லாம் வச்சு கூட நம்ம டெக்ரேட் பண்ணலாம். அந்த பேஸ்ட் வந்து எங்கிட்ட இல்லை. வேறு க்ளூலாம் போட்டோம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட கண்ணத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து தடவறேன். அது இன்னுமே ரொம்ப அவங்க ஃபேஸ் வந்து அழகாக காட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் மேலே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சாச்சு. ஸோ அவங்களோட பொட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வந்து கொடுத்துருக்கு. அது இன்னுமே ரொம்ப ஹைலைட்டிங்காக வந்து தெரியும். ஸோ ஃபேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன வேணாலும் நம்ம ஃபேஸை வந்து டெக்கரேட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலசத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கான எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அரிசி, கலசத்துக்குள்ளே போடுற பாத்திரம், பொருட்கள் எல்லாமே, பூவு, புளியார் வந்து பிடிக்கி புளியார் பிடிச்சி வச்சாச்சு. ஸோ விளக்கில் திரி போட்டு எண்ணெயெல்லாம் போட்டு வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக 1 hour எல்லாமே பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஈனி நல்ல நேரம் பார்த்துட்டு அம்மனை வந்து அழைச்சி பிரதிஷ்டை பண்ணியாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை எப்படி வந்து கலசம் ரெடி பண்ணேன், எப்படி வந்து அம்மனை அழைச்சேன், எப்படி அலங்காரம் பண்ணேன், அந்த 3 பூஜையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வ்ளாகில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு பசங்களெல்லாம் தூங்க வச்சதுக்கப்புறம் ஒரு 11 o'clock மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசாதம்லாம் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கும், அந்த டைமில் இதெல்லாம் பண்ண முடியாது. முன்னாடியே பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிரசாதம்னா பண்ணலாம், பட் அதை ஒத்தப்பட கணக்கில் இருக்கணும். நான் வந்து இன்றைக்கி வந்து குலாப் ஜாமுன், முறுக்கு, ரவா லட்டு, இது வந்து அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் இது 3 வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த நாள் வந்து பிரசாதமாக இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறது என்ன அப்படிங்கிறது நான் அடுத்த வ்ளாகில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours, 2 hours ஆயிடுச்சு பண்ணுறதுக்கு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மித்துல் எழுந்திருப்பான். ஸோ அவனுக்கு போய் ஃபீட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பண்ணணும். அதனால் கொஞ்சம் டைம் ஆச்சு, ஒரு மணிக்கிட்ட ஆகிடுச்சு பண்ணி முடிக்கும் போது. நான் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு தான் வாங்கி இவ்வளோ நாள் வந்து செஞ்சுருக்கேன். இவ்வளோ வருஷமும் வந்து முறுக்கு மாவு தனியாக ஆட்டி நான் பண்ணதே இல்லை. கனடாவில் எனக்கு முறுக்கு மாவு கிடைக்கல, அதனால் நானே மாவு ஆட்டி வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. இது வந்து காஷ்மீரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணங்காட்டி அந்த கலருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கீழே வந்து இந்த மாதிரி ஈர துணி போட்டுட்டு அதில் முறுக்கு புழிஞ்சோம் அப்படின்னா அது எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் தட்டில் புழிஞ்சு பண்ணுவாங்க, இல்லாட்டி கரண்டியில் புழிஞ்சு பண்ணுவாங்க. அது கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒவ்வொன்றா புழிஞ்சு புழிஞ்சு திருப்பி எண்ணெயில் போடுற மாதிரி இருந்துச்சு. இதுனா பார்த்திங்கன்னா அந்த வடச்சட்டியில் எவ்வளோ முறுக்கு பிடிக்கும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முறுக்கு ஒட்டுக்க போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ 5 நான் புழிஞ்சு வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஒட்டுக்க எடுத்து போட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு பண்ணி முடிக்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு எனக்கு பண்ணுறதுக்கு. ரவா லட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது முடிச்சுட்டு அப்புறம் வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா குலாப் ஜாமுன் வந்து பொரிச்சுட்டு அதே எண்ணெயில் வந்து முறுக்கு வந்து பொரிச்சிட்டேன். ஏன்னா முறுக்கு பொரிச்சதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் பண்ணோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் அப்படிங்கிறதுனால.
எனக்கு வந்து மார்னிங்லேருந்தே பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஹெட்டேக்காகவாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்புறமா தான் வந்து கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த எண்ணெய் ஸ்மெல்லுக்கும் அந்த புகைக்கும் நமக்கு இன்னுமே கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து போக போக வந்து பார்த்திங்கன்னா சரியாயிடுச்சு. ஸோ நான் வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரசாதம் தான் பண்ணுவேன். ஒப்பிட்டு வந்து பண்ணணும் அப்புறம் வந்து பிளான் பண்ணியிருந்தேன், பட் வந்து என்னால் பண்ண முடியல, டைம் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவா லட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நெய்யில் வந்து திராட்சை முந்திரிலாம் வணக்கிட்டு ரவை வெள்ளை ரவையும் போட்டுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து ரவா லட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை பாகு காய்ச்சி இந்த ரவை சூடாகினதுக்கப்புறம் அந்த பாகை வந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த சர்க்கரை பாகுக்கு வந்து ரவை நல்லாவே இருக்கும். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து சர்க்கரை பிடிச்சி சேர்ப்பாங்க, தேங்காயும் சேர்ப்பாங்க, அது ரெண்டுமே பண்ணலாம். இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். இது கொஞ்சம் நல்லா வர மாதிரி எனக்கு வந்து தோணும். ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு மெத்தடு. ஸோ அதனால் நான் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சர்க்கரை பாகு வந்து இருக இருக வந்து பார்த்திங்கன்னா ரவையோட குவான்டிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இனிப்பும் இருக்கும். ஸோ ஒரு கப்பு ரவைக்கே 1.5 கப் சர்க்கரை போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவான குவான்டிட்டியில் தான் வந்து பண்ணால் ரொம்ப நிறையால பண்ணல, ஏன்னா நிறைய பிரசாதம் இருக்கிறனால அது வந்து போதும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அந்த உருண்டையும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ லேசான கன்சிஸ்டன்சியில் வந்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் கெட்டியாகும் போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வரலட்சுமி பூஜை நான் இப்படி தான் டைம் டெக்கரேஷன் பண்ணேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த வீடியோவும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.